இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, மல்லி அப்படிங்கிற கேரக்டரை. எப்பயுமே நம்ம மக்கள் புதுசாக ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது உண்மை. அதே தான் வந்து நம்ம நிறைய இடத்துல கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது. அதுவும் இந்த கேரக்டர் வந்து சாதாரண ஒரு ஹாப்பி கேரக்டராக காமிச்சாலும் பரவாயில்ல, மூர்த்தியவே வந்து வேணான்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே கிட்டத்தட்ட நடுத்தருவில் நிப்பாட்டினமா நிப்பாட்டிட்டு ஓடி போனவங்க. ஸோ அவங்கள திருப்பி தனம் கூட்டந்ததை பார்த்து அந்த குடும்பத்தில் எல்லாரும் எவ்வளோ ஷாக் ஆனாங்களோ, அதே மாதிரி பார்க்குற நிறைய பேர் ஷாக் ஆகி எதுக்கு இப்போ இவங்க கூப்பிட்டு வந்தீங்க, எதுக்கு இவங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் சொல்லுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் எல்லாரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள மல்லி திருப்பி வந்ததை. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிரும் ஜீவாவும் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கனா அவங்க வந்து பெரிய பசங்க. அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை நடந்தபோது இவங்களால என்ன பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கு இன்னும் மல்லி வந்தது தெரியாது. அவர் திருப்பி வீட்டுக்கு வரும்போது அதிர்ச்சி ஆக போகிறார் கண்டிப்பாக. ஆனால் மூர்த்தியுடைய கேரக்டரை வச்சு பார்த்தா அதிர்ச்சி ஆனாலும் கோவப்பட்டாலும் சரின்னு டக்குன்னு வந்து சரி பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவள் தான் அவர் இது வரைக்கும். அதனால் வந்து அவர் மறக்கலனாலும் மன்னிக்கலனாலும் அது கண்டிப்பாக தனம் அவர் மனசை மாற்றிடுவாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவராகவே தனத்தோட உதவியே இல்லாமல் அவர் பரவாயில்லன்னு எடுத்து பெரிய மனசோடு நடந்துப்பார். அதை பார்த்து மல்லி இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு தான் தோணுது. ஆனால் மல்லி வந்ததுக்கான காரணம் இதுவாக இருக்க முடியாது. நாங்கள் திருப்பி திருப்பி சந்தேகப்படுறது ஐஸ்வர்யா விஷயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஏன்னா வந்து ஐஸ்வர்யாவும் கண்ணனும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, மல்லிக்கு வந்து பிரசாந்த் ஒரு பையன் இருக்காங்க. ஸோ இந்த பையன் நல்ல பிசினஸ் பண்றாங்க, அங்க இருக்காங்க. பிக்கல் புடுங்கலாம் இல்லாத குடும்பம் தான், அவங்க சொன்ன மாதிரி நாத்தனார் இல்லாத குடும்பம் தான். சோ கஸ்தூரி ஆசைப்பட்ட மாதிரி கரெக்டான பையன் அந்த பையனை கொடுக்கலாம் அப்படின்னு போனதுக்கு அப்புறமா இந்த சமயத்தில் திருப்பி இவங்க கல்யாணத்துக்கு அப்போ பிரச்சனையாகி கண்ணங்கண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மல்லி கேரக்டர் திருப்பி வந்தது ஓகேவா? வந்ததுனால என்ன பிரயோஜனம் இல்லை, என்ன கதையில் முன்னேற்றம் வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் சொன்ன மாதிரி நடக்குமா இல்லை வேறு ஏதாவது நடக்கும்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.